தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ண மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வணக்கம், செய்தி சுருக்கம். சந்தேஷ்காளி பெண்களை மிரட்டும் தந்திரம் எடுபடாது. மேற்கு வங்க மாநிலம் சந்தேஷ்காளி பகுதியைச் சேர்ந்தவர் திரிணாமுல் காங்கிரஸ் பிரமுகர் ஷேக் ஷாஜஹான். இவர் பழங்குடியின மக்களின் நிலங்களை பறித்துக் கொண்டதாகவும் பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் கூறி பெண்கள் நடத்திய போராட்டம் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியது. இந்த விவகாரத்தில் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் பாரதிய ஜனதா இடையே மோதல் வெடித்துள்ளது. சந்தேஷ்காளி போராட்டம் தொடர்பான வீடியோக்களை கடந்த சில நாட்களாக திரிணாமுல் காங்கிரஸ் பகிர்ந்து வருகிறது. சந்தேஷ்காளி மண்டல பாரதிய ஜனதா தலைவரை தொடர்பு படுத்தி வெளியான இந்த வீடியோக்கள் பரபரப்பை ஏற்படுத்தியது. நேற்று வெளியான வீடியோவில் ஷேக் ஷாஜஹானுக்கு எதிரான போராட்டங்களில் பங்கேற்ற 70 பெண்களுக்கு தலா 2000 ரூபாய் வழங்கப்பட்டதாக பாரதிய ஜனதா தலைவர் சொல்வதாக கூறப்படுகிறது. இந்த வீடியோ பாரதிய ஜனதா வட்டாரத்தில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. சந்தேஷ்காளி காவல் நிலையம் முன்பு பாரதிய ஜனதாவினர் போராட்டம் நடத்தினர். இந்த நிலையில் மேற்கு வங்க மாநிலம் ஹவுரா, பாரக்பூர், ஹூக்ளி நகரங்களில் நடந்த தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டங்களில் பிரதமர் மோடி சந்தேஷ்காளி விவகாரத்தில் திரிணாமுல் காங்கிரஸை கடுமையாக தாக்கி பேசினார். சந்தேஷ்காளியின் சகோதரிகள் தாய்மார்களுக்கு திரிணாமுல் காங்கிரஸ் என்ன செய்தது என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். முதலில் குற்றவாளிகளை காப்பாற்ற முயன்ற போலீஸ் இப்போது புதிய ஆட்டத்தை தொடங்கியுள்ளது. சந்தேஷ்காளியின் சகோதரிகளை திரிணாமுல் காங்கிரஸ் குண்டர்கள் மிரட்டுகிறார்கள். ஷேக் ஷாஜஹானை காப்பாற்ற தங்களால் முடிந்தவரை முயற்சி செய்கிறார்கள். ஆனால் அவர்களை பார்த்து மக்கள் பயப்பட வேண்டாம். சந்தேஷ்காளியில் திரிணாமுல் காங்கிரஸ் ஒவ்வொரு தந்திரத்தையும் பயன்படுத்துகிறது. ஆனால் அடக்குமுறையாளர்கள் யாரும் தப்ப முடியாது என்றும் அவர் பேசினார். ஆஜ் டிஎம்சி சர்க்கார் மே ஹமாரி பெஹனே சுரக்ஷித் நஹீ ஹை. यहां महिलाओं पर अत्याचार हो रहे हैं. संदेश खाली में क्या हुआ पूरे देश ने देखा. बेटियों के गुनहगारों को बचाने में टीएमसी की पूरी सरकार लग गई. कोर्ट को दखल देना पड़ा. आज आरोपी सीबीआई की गिरफ्त में है. लेकिन टीएमसी अभी भी उसके लिए बैटिंग कर रही है. அடுத்தடுத்து குவிந்த வழக்கு சவுக்கு சங்கர் மீது குண்டாஸ். போலீஸ் அதிகாரிகள் பெண் போலீசார் குறித்து அவதூறாக பேசியதாக யூடியூபர் சவுக்கு சங்கரை கோவை சைபர் கிரைம் போலீசார் கடந்த 4 தேனியில் வைத்து கைது செய்தனர். அப்போது சவுக்கு சங்கரின் காரிலிருந்து கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. அது தொடர்பாகவும் சவுக்கு சங்கர் மீது வழக்கு பதிந்தனர். அதன் பிறகு சங்கர் கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டு கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். தொடர்ந்து சவுக்கு சங்கர் மீது பெண் பத்திரிகையாளர் சந்தியா ரவிசங்கர், தமிழர் முன்னேற்றப்படை தலைவர் வீரலட்சுமி ஆகியோர் கொடுத்த புகார்கள், கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் குறித்து அவதூறு பரப்பியதாக சிஎம்டிஏ நிர்வாகம் கொடுத்த புகார் உட்பட 7 வழக்குகள் பதியப்பட்டது. சென்னையில் உள்ள அவரது வீட்டில் கோர்ட் உத்தரவுப்படி தேனி மாவட்ட போலீசார் பூட்டை உடைத்து சோதனை நடத்தி சீல் வைத்தனர். இந்த நிலையில் சவுக்கு சங்கர் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுத்து சிறையில் அடைக்க சென்னை போலீஸ் கமிஷனர் சந்தீப் ராய் ரத்தோர் உத்தரவிட்டுள்ளார். சென்னை, திருச்சி, கோவை, தேனி உள்ளிட்ட இடங்களில் சவுக்கு சங்கர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் குண்டர் தடுப்புச் சட்டத்தில் போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இது தொடர்பான ஆவணங்கள் கோவை மத்திய சிறை அதிகாரிகளிடம் வழங்கப்பட்டது. சவுக்கு சங்கருக்கு எதிராக பதியப்பட்டுள்ள 7 வழக்குகளில் 3 வழக்குகள் விசாரணையிலும், 2 வழக்குகளில் குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டும், மீதமுள்ள 2 வழக்குகள் கோர்ட் விசாரணையிலும் உள்ளது. அடிப்படை மனிதாபிமானம் கூட உங்கள் ஆட்சியில் இல்லையா? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது, ஒகேனக்கல் அருகே வனப்பகுதியில் உள்ள பூர்வக்குடி மக்களை வெளியேற்ற அவர்களின் வீடுகளை சேதப்படுத்தி பெண்களை தாக்கி வன்முறையை கையாண்ட வனத்துறை போலீசின் செயலை கடுமையாக கண்டிக்கிறேன். மண்ணின் மைந்தர்களான பூர்வக்குடி மக்களை அடிப்படை மனிதாபிமானம் கூட இல்லாமல் வலுக்கட்டாயமாக அவர்களின் இருப்பிடத்தை விட்டு அராஜக போக்குடன் வெளியேற்றுவதை ஏற்க முடியாது. பெண்கள் மீது ஆண் போலீசார் வன்முறையில் ஈடுபடுவது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல. சட்ட நெறிகளை மீறி செயல்பட்ட வனத்துறை போலீசார் மீது உரிய நடவடிக்கை எடுத்து
பூர்வக்குடி மக்கள் எவ்வித அச்சுறுத்தலும் இன்றி தங்கள் இடத்தில் அமைதியாக வாழும் சூழலை ஏற்படுத்த முதல்வரை வலியுறுத்துவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். உண்மையை சொன்னால் வழக்கா? திமுகவுக்கு அண்ணாமலை சவால். சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் பியூஷ் மானுஷ் என்பவர் சேலம் 4வது நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலை மீது வழக்கு தொடர்ந்தார். அதில் கூறியிருப்பதாவது, அண்ணாமலை தமிழக மக்களிடையே மோதலை ஏற்படுத்தும் வகையில் தொடர்ந்து பொய்யான தகவலை பரப்பி வருகிறார். மதுரையில் பேசிய அண்ணாமலை, கடவுள் பக்தி இல்லாதவர்கள் கடவுள் பக்தி இருப்பவர்களை பார்த்து தவறாக விமர்சனம் செய்தால் மதுரை மீனாட்சி அம்மனுக்கு ரத்தத்தால் அபிஷேகம் செய்ய வேண்டியிருக்கும் என அண்ணாதுரையை பார்த்து முத்துராமலிங்க தேவர் எச்சரிக்கை செய்தார் எனவும், இதனால் பி டி ராஜனும் அண்ணாதுரையும் ஓடிவிட்டனர் எனவும் கூறியிருந்தார். ஆனால் அதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. இவ்வாறு கட்டுக்கதைகளை கூறி மக்களிடையே கலவரம் மோதலை ஏற்படுத்தும் வகையில் அண்ணாமலை பேசி வருகிறார். எனவே அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனுவில் கூறப்பட்டுள்ளது. இந்த வழக்கு நீதிபதி யுவராஜ் முன் விசாரணைக்கு வந்தது. இரண்டு சமுதாயத்தினரிடையே மோதலை ஏற்படுத்தும் வகையிலான சட்டப்பிரிவின் கீழ் அண்ணாமலை மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதால் தமிழக அரசின் அனுமதி அவசியம் என கூறியிருந்தார். இந்நிலையில் அண்ணாமலை மீது வழக்கு தொடர தமிழக அரசின் செயலாளர் நந்தகுமார் அனுமதி வழங்கியுள்ளார். இதன் நகல் சேலம் நீதிமன்றத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இதுகுறித்து அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது, கடந்த 3 ஆண்டுகளாக என் மீதும் பாரதிய ஜனதாவினர் மீதும் உண்மையை பேசியதற்காக ஏராளமான வழக்குகளை தொடுத்துள்ளது திமுக அரசு. கடந்த காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வை நினைவுபடுத்தியதற்காக வழக்கு போடுகிறார்கள். ஆனால் போதைப்பொருள் வியாபாரிகளுக்கு கட்சியில் முக்கிய பதவிகளை வழங்குகிறார்கள். இந்த திமுக அரசின் உண்மையான தன்மையை இவை பிரதிபலிக்கிறது. 1956 முத்துராமலிங்க தேவர் சொன்னதை மக்களின் நினைவுகளிலிருந்து துடை தெரிய விரும்பும் திமுக அரசுக்கு மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையை அம்பலப்படுத்துவதை உங்களால் தடுக்க முடியாது. எத்தனை வழக்குகள் வேண்டுமானாலும் போடுங்கள். திமுக அரசுக்கு இதுதான் எங்களின் செய்தி என அண்ணாமலை கூறியுள்ளார். எதிர்க்கட்சிகளின் சதி திட்டங்களை மோடி தூள் தூளாக்குவார். பாரதிய ஜனதா தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது, நடுநிலையாளர்கள் பத்திரிகையாளர்கள் போர்வையில் பாரதிய ஜனதாவுக்கு எதிராக பிரச்சாரம் செய்வதை மக்கள் முறியடிப்பார்கள். நடந்து முடிந்த 3 கட்ட வாக்குப்பதிவில் 33 கோடி பேர், அதாவது 66.1% பேர் வாக்களித்துள்ளனர். அடுத்த 4 கட்டங்களில் 258 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடக்க உள்ளது. இதுவரை வெளிவந்த 2024 மக்களவைத் தேர்தல் கருத்து கணிப்புகள், பாரதிய ஜனதாவுக்கு எதிரான ஊடகங்கள் எடுத்த கருத்து கணிப்புகளில் கூட பாரதிய ஜனதாவுக்கு மீண்டும் தனிப்பெரும்பான்மை கிடைக்கும் என்றே கூறுகின்றன. பெரும்பாலான கணிப்புகள் பாரதிய ஜனதாவுக்கு 350 முதல் 400 இடங்கள் வரை கிடைக்கும் என்றே கூறுகிறது. பாரதிய ஜனதாவுக்கு எதிராக நாள்தோறும் அவதூறுகளை கட்டுக்கதைகளை பரப்பி வருகிறார்கள். பாரதிய ஜனதாவை இந்துத்துவா கட்சி என பேசுவது மதவாதம் இல்லையாம். சிறுபான்மையினர் வாக்குகளை மொத்த அறுவடை செய்ய இந்து மதத்தை இழிவுபடுத்துவது, சனாதனத்தை ஒழிப்போம் என்று சொல்வது மதச்சார்பின்மையாம். ஏன் இந்து மதத்தை இந்து நம்பிக்கைகளை இழிவுபடுத்துகிறீர்கள் என்று கேட்டால் மதவாதிகள் என்கிறார்கள். இந்தியர்களுக்கு என தனித்துவம் எதுவும் இல்லை. அவர்கள் எல்லோரும் வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் போல ராகுலின் குரு சாம் பிட்ரோடா பேசுகிறார். இதை பிரதமர் மோடி மக்களிடம் அம்பலப்படுத்தி வருகிறார். இதை பொறுக்க முடியாமல் பாரதிய ஜனதாவுக்கு எதிரான பிம்பத்தை கட்டமைக்கும் முயற்சியில் சில சக்திகள் ஈடுபட்டுள்ளன. மக்கள் சக்தியின் முன் எந்த பொய் பிரச்சாரமும் எடுபடாது. மக்களின் பெரும் ஆதரவோடு எதிர்க்கட்சிகளின் சதி திட்டங்களை எல்லாம் தோல் தூளாக்கி பிரதமர் மோடி தலைமையில் 400க்கும் அதிகமான இடங்களில் வென்று பாரதிய ஜனதா ஆட்சி அமைப்பது உறுதி என அறிக்கையில் வானதி குறிப்பிட்டுள்ளார். அமைச்சர் மகன் கார் விபத்து நடந்தது இப்படித்தான். சிசிடிவி காட்சிகள். பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலுவின் மகன் கம்பன் திமுக மாநில மருத்துவ அணி துணைத் தலைவராக உள்ளார். இன்று மதியம் திருவண்ணாமலை சாரூன் பகுதியில் உள்ள கட்சி அலுவலகத்திலிருந்து வீட்டிற்கு காரில் சென்று கொண்டிருந்தார். ஏந்தல் பைபாஸ் சாலை சந்திப்பு அருகே வந்தபோது விழுப்புரத்திலிருந்து திருவண்ணாமலை நோக்கி வந்த கார் ஒன்று கம்பன் வந்த கார் மீது மோதியது. இந்த விபத்தில் லேசான காயத்துடன் அமைச்சர் மகன் கம்பன் உயிர் தப்பினார். காயமடைந்த அவரது டிரைவருடன் தனியார் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனார். விபத்து ஏற்படுத்திய காரில் இருந்தவர்கள் லேசான காயமடைந்தனர்.
விபத்தில் சிக்கியது அமைச்சர் மகன் கார் என தெரிந்ததும் விபத்து ஏற்படுத்திய காரில் வந்தவர்கள் ஆட்டோவில் ஏறி மருத்துவமனை செல்வதாக கூறி சென்றுள்ளனர். அவர்கள் அருகே உள்ள ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகாததால் காரின் சென்னை பதிவு எண்ணை டிராக் செய்து திருவண்ணாமலை கிழக்கு போலீசார் விசாரித்து வருகின்றனர். ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பதற்றம், பாகிஸ்தான் வீரர்கள் அட்டூழியம், இந்தியா தலையிடணும். பணவீக்கம், மின்கட்டணம் மீதான வரி விதிப்பை கண்டித்து பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் மக்கள் பிரம்மாண்ட போராட்டம் நடத்தினர். அமைதி வழியில் போராடிய மக்களை பாகிஸ்தான் பாதுகாப்பு படை கடுமையாக தாக்கியது. கண்ணீர் புகை குண்டுகளை சரமாரியாக வீசியது, துப்பாக்கிச் சூடும் நடத்தியது. பதிலுக்கு பாகிஸ்தான் பாதுகாப்பு படை மீது மக்களும் தாக்குதல் நடத்தினர். வீரர்களுக்கு எதிராக கோஷம் போட்டனர். இந்த சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. லோக்சபா தேர்தல் துவங்கியதிலிருந்தே பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பற்றிய பேச்சு இந்தியாவில் பெரிய அளவில் அடிபட்டு கொண்டிருக்கிறது. இப்படி ஒரு சூழலில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் நிலவும் பதற்றமான சூழலை போக்க இந்தியா உடனடியாக தலையிட வேண்டும் என்று அங்கிருந்து கோரிக்கை எழுந்துள்ளது. இது பற்றி பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரைச் சேர்ந்த அரசியல் ஆர்வலர் அயூப் அம்ஜத் மிர்சா கூறியது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் நிலைமை படுமோசமாகிவிட்டது. போராட்டம் நடத்திய மக்கள் மீது பாகிஸ்தான் பாதுகாப்பு படையினர் அத்துமீறி நடந்தனர். கடுமையாக தாக்கினர், துப்பாக்கிச் சூடும் நடத்தினர். அப்பாவி மக்கள் 2 பேர் கொல்லப்பட்டனர். ஒரு போலீஸ்காரர் இறந்துள்ளார். நிலைமை கைமீறி போய்விட்டது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மீது இந்தியா உடனடியாக கவனம் செலுத்த வேண்டும், கவனம் செலுத்தியே ஆக வேண்டும். சுதந்திர காற்றை சுவாசிக்க விரும்பும் இங்குள்ள மக்களுக்கு இதுதான் பொன்னான தருணம். இந்தியா உடனடியாக தலையிட வேண்டும். இதற்கு முந்தைய அரசாங்கம் போல பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை புறக்கணிக்க கூடாது என்று அவர் கூறினார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இந்தியாவுக்கு சொந்தமானதுதான் என்று தொடர்ந்து மோடி தலைமையிலான இந்தியா சொல்லி வருகிறது. சமீபத்தில் கூட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இதை நினைவு கூர்ந்தார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இந்தியாவின் ஒரு பகுதி அல்ல என்பதை இந்தியா ஒருபோதும் ஏற்காது என்றார். இதேபோல் அமித்ஷாவும் தடாலடி கருத்துக்களை சொல்லி வருகிறார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இந்தியாவின் ஓர் அங்கமாக இருக்கிறது, இப்போதும் இருக்கிறது, எப்போதும் இருக்கும். அது இந்தியாவுக்கு சொந்தமானதுதான் என்றார். இப்படி ஒரு சூழலில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் நடக்கும் போராட்டமும் இந்தியா மீதான எதிர்பார்ப்பும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. கெஜ்ரிவால் அறிவித்த 10 கேரண்டி என்ன? டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் லோக்சபா தேர்தலுக்கான 10 உத்தரவாதங்களை வெளியிட்டார். நாட்டில் 24 மணி நேரமும் மின்சாரம் வழங்கப்படும். அனைத்து ஏழைகளுக்கும் 200 யூனிட் இலவச மின்சாரம் வழங்குவோம். ஒவ்வொருவருக்கும் சிறந்த இலவச கல்வியை ஏற்பாடு செய்வோம். 500,000 கோடி செலவில் அரசு பள்ளி கல்வித்தரம் உயர்த்தப்படும். அரசு மருத்துவமனைகளில் நல்ல சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்வோம். ஒவ்வொரு கிராமத்திலும் கிளினிக்குகள் திறக்கப்படும். சீனா சட்டவிரோதமாக ஆக்கிரமித்துள்ள நமது நிலங்களை மீட்க இராணுவத்துக்கு முழு சுதந்திரம் வழங்கப்படும். அக்னிவீர் திட்டம் நிறுத்தப்படும். இதுவரை பணியமர்த்தப்பட்டவர்களை தீயணைப்பு வீரர்களாக்குவோம். வேளாண் பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை கொண்டு வரப்படும். டெல்லிக்கு முழு மாநில அந்தஸ்து வழங்குவோம். ஆண்டுக்கு 2 கோடி புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும். ஊழலை ஒழித்து ஊழல்வாதிகளுக்கு பாதுகாப்பு அளிக்கும் சட்டங்கள் தடுக்கப்படும். GST நீக்கி தொழில்துறையினருக்கு ஏற்ப எளிமைப்படுத்துவோம். இந்த 10 உத்தரவாதங்கள் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததும் நிறைவேற்றப்படும். கெஜ்ரிவால் கேரண்டி வேண்டுமா இல்லை மோடி கேரண்டி வேண்டுமா என மக்கள் நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் என கெஜ்ரிவால் பேசினார். लेकिन मैनेजमेंट खराब था, हमने मैनेजमेंट ठीक करके दिल्ली में भी 24 घंटे बिजली का इंतजाम किया, पंजाब में भी किया, देश में भी करके दिखा सकते हैं क्योंकि हमें एक्सपीरियंस। ரூபாய் 32 கோடி எப்படி வந்தது? அமைச்சருக்கு ED நோட்டீஸ். கடந்த 6ஆம் தேதி ஜார்க்கண்ட் மாநில தலைநகர் ராஞ்சியில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் பல்வேறு இடங்களில் சோதனை நடத்தினர். ஜார்க்கண்ட் மாநில அரசின் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சரும் காங்கிரசின் மூத்த தலைவருமான ஆலம்கீர் ஆலம் என்பவரின் செயலாளர் சஞ்சீவ் குமார் லாலின் உதவியாளர் ஜஹாங்கீர் ஆலம் வீட்டிலும் சோதனை நடந்தது.
அப்போது மலைபோல் குவிக்கப்பட்டிருந்த பணத்தை பார்த்து அமலாக்கத்துறையினர் அதிர்ச்சி அடைந்தனர். ரூபாய் 32 கோடிக்கும் அதிகமான பணத்தை அதிகாரிகள் கைப்பற்றினர். அதன் பிறகு அமைச்சர் ஆலம்கீர் ஆலமின் தனிச் செயலாளர் சஞ்சீவ் லாலையும் அவரது உதவியாளரையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர். தனது செயலாளர் உதவியாளர் கைது செய்யப்பட்டதால் அமைச்சர் ஆலம்கீர் ஆலமுக்கு நெருக்கடி ஏற்பட்டது. அந்த பணத்துக்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என கூறினார். சோதனையில் பிடிப்பட்ட பணம் குறித்து விளக்கம் அளிக்க வரும் 14ஆம் தேதி ராஞ்சியில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராக வேண்டுமென அமைச்சர் ஆலம்கீர் ஆலமுக்கு அமலாக்கத்துறை இன்று நோட்டீஸ் அனுப்பியது. இது ஜார்க்கண்ட் மாநில அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.